Hi friends, welcome to Senthil's video. In this video, we will talk about the Silapadigaram and Manimegalai பத்தி தான் பார்க்க போறோம். So, skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிலப்பதிகாரத்திற்கு அடுத்ததாக இலக்கிய அழகில் பெருமை வாய்ந்த மணிமேகலை ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களுள் ஒன்றாகும். இக்காப்பியத்தின் தலைவி மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் கோவலன் மற்றும் மாதவி என்பவர்களின் மகளாவாள். கோவலனின் துயர மரணத்திற்கு பிறகு மாதவி தன் மகளை ஒரு புத்த துறவாக வளர்த்தாள். ஒரு சமயத்தின் மணிமேகலையும் அவளுடைய தோழியும் உவனத்திற்கு பூப்பறிக்க சென்கின்ற போது உதயகுமார் என்ற சோழ மன்னன் மணிமேகலை மீது காதல் மயக்கம் கொண்டான். கடலின் கடவுளான மணிமேகலா மணிமேகலையின் உலக இன்பங்கள் துறந்த வாழ்க்கையை பாதுகாக்க அவளை தான் அறியாமலே மன்னிப்பல்லவம் என்ற தீவில் கொண்டு விட்டாள். அத்தீவில் மணிமேகலை ஒரு புத்த பீடிகை மூலம் தனது முன்பிறப்பை பற்றி அறிந்தாள். அதன் பிறகு கடலின் கடவுள் மணிமேகலையிடம் அவள் ஏன் மணிப்பல்லவத்திற்கு அழைத்து வரப்பட்டாள் என்பதை கூறி மூன்று அதிசய மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தாள். அத்தீவில் மணிமேகலை அமுதசுரபி என்ற உணவு கிண்ணத்தை கண்டெடுத்து அதிலிருந்து அளவற்ற உணவை புகாரிலுள்ள ஏழை எளியோருக்கு வழங்கினாள். இதையெல்லாம் கண்ட உதயகுமரன் மணிமேகலை தன்னை மணக்க வேண்டும் என்று அவளை வற்புறுத்தினான். மணிமேகலை தன் கற்ற வித்தையை பயன்படுத்தி காயசண்டிகையாக உருமாற்றி கொண்டாள். உண்மையான காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கொலை செய்துவிட்டான். இதற்காக காயசண்டிகையின் உருவத்தில் இருக்கும் மணிமேகலை கைது செய்யப்படுகிறாள். ஆனால் தனது தாயாரின் உதவியோடு விடுவிக்கப்படுகிறாள். பிறகு அவள் வஞ்சி நகருக்கு சென்று தனது ஞான ஆசிரியரான கண்ணகியிடம் உரையாடி அறிவுரை பெற்றாள். அத்துடன் அனைத்து மதங்களின் நிறைகுறைகளை வல்லுநர்களிடமிருந்து அறிந்தாள். அதன் பிறகு காஞ்சி நகரத்திற்கு சென்று தனது ஆசானான அரவண அடிகளிடம் படிப்பினை பெற்று ஒரு முழுமையான புத்த துறவியாக தவத்தில் ஆழ்ந்தாள். இந்த வீடியோவில் நம்ம மணிமேகலை பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.